ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு நான் மார்னிங் என்ன டிஃபன் பண்ணேன், மத்தியானத்துக்கு என்ன லஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். புதினா இந்த மாதிரி எல்லாருமே வீட்டில் வளர்க்கலாம், ரொம்ப ஈஸியாக வளரும். இப்போ மார்னிங் டிஃபனுக்கு இட்லி தான் வெந்துட்டுருக்கு. ஒரு தட்டு எடுத்துட்டேன் பாருங்க, எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக இட்லி, இந்த மாதிரி இட்லி வேணும்னா நான் எப்படி அவிக்கிறது அப்படிங்கிற வீடியோ கூட போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணுங்கள். இது வந்து காரைக்குடி இட்லி சட்டி தான், 7 குழி தட்டு. நிறைய பேர் வாங்கி நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 5 குழி இருக்குது, இதில் 12 குழி இருக்குது. இப்போ நான் 7 குழியில் தான் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி கிளாத்தும் எங்கள் ஷாப்லேயே கிடைக்குது. நல்லா நம்ம ஆட்டினோன்னா இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி பொங்கி வரும். இந்த மாதிரி இருந்தாலே இட்லி நல்லா வரும். நிறைய பேர் இட்லி தான் கேட்குறீங்க எப்படின்னு. ரொம்ப ஈஸி தான். நம்ம நான் டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன், உளுந்து எப்படி ஆட்டுறது, அரிசி எப்படி ஆட்டுறதுங்கிறதுலாம் நான் லிங்க் கொடுக்குறேன். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் டிஃபன் சாம்பாரும் ரெடி. எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த புதினாவெல்லாம் கட் பண்ணி தான் நான் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறேன். இந்த மாதிரி மேலே இருக்கிறத மாத்திரம்தான் கட் பண்ணணும், அப்புறம் வந்து அடியில் இருக்கிறது திரும்பவும் தளைஞ்சு தளைஞ்சு வரும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணி விட தான் நிறைய வளர்ந்துட்டே வரும். இந்த மாதிரி எல்லாருமே வீட்டில் வளர்க்கலாம். ஒரு சின்ன பாட்டில் மண் போட்டுட்டு அப்படி வளர்க்கலாம், ஜன்னலில் கூட வச்சுக்கலாம், வளரும். இண்டஸ் வேலியிலேருந்து 2 ப்ராடக்ட் ரிவ்யூக்கு வந்திருக்கு. இது வந்து ஸ்டாக் பாட்டு, டர்போ குக் ஸ்டாக் பாட். இதுக்கு வந்து கண்ணாடியில் மூடி இருக்குது, கிளாஸ் லிட் இருக்குது. இது வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி, நம்ம பிரியாணிலாம் போட்டுக்கலாம். ஹண்டி டைப்பில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஹண்டி டைப்பில் இருக்குது. இது வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, 304 செஞ்சுருக்கிறதுனால துருப்பிடிக்காது. ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால பிரியாணிலாம் போட்டோன்னா அடி பிடிக்காது. அப்புறம் அதிரச மாவெல்லாம் கிளறலாம், நல்லா வெயிட்டாக இருக்குது. இது வந்து 1350 கிராம் இருக்குது இந்த பாத்திரம் மாத்திரம். மூடியோடு சேர்த்தா 1800 கிராம் இருக்குது. அப்புறம் இது வந்து டோப் மாடல், இதுவும் மூடியோடு இருக்குது பாருங்கள், நல்லா ஹெவியாக இருக்குது. இதில் வந்து நம்ம பாயாசம் செஞ்சுக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம், அப்புறம் வந்து பால் காய்ச்சிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இதுவும் ஹெவி வெயிட்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 304, அதனால் துரு பிடிக்காது, நல்லா ஹெவியாக இருக்கிறதுனால குழம்பெல்லாம் நம்ம மறந்துட்டு விட்டாலும் அடியெல்லாம் பிடிக்காது. இது மூடியோடு இருக்கிறதுனால அப்படியே டேபிளில் கொண்டு போய் சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி குக் அண்ட் சர்வ், ஒரே வேறு பாத்திரம் மாற்ற வேண்டாம், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரம்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் வர்ற கூப்பன் கோடு அன்னம்12ங்கிறத யூஸ் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. மத்தியானத்துக்கு நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறேன். அதுக்கு ரைத்தாக்கு வந்து வெள்ளரிக்காய் ரைத்தா தான் பண்ண போகிறேன். அதுக்கு வெள்ளரிக்காய் கட் பண்ணியாச்சு, அது எல்லாத்தையும் அந்த இதில் போட்டுக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக பச்சை மிளகா, காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். வெஜிடபிள் ரைஸ்க்கு காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. பட்டாணி இப்போ கிடச்சிது, ஃப்ரெஷ் பட்டாணி தான், அது தான் வாங்கி உரித்து வச்சுருக்கேன், ஃப்ரெஷ் பட்டாணி. அப்புறம் கேரட், பீன்ஸு, அப்புறம் தக்காளி, வெங்காயம், அப்புறம் பாஸ்மதி ரைஸ் தான் ஊற வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சேமியா பாயசத்துக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இனி வந்து டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பண்ண வேண்டியதுதான். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டோன்னா வாசமாக இருக்கும். இதில் வெங்காயம் வேணும்னாலும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லுமே வெள்ளரிக்காயில் தான் பண்ணுறேன். அப்புறம் இதுக்கு ஜீரகப்பொடி, வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி, இது எங்கள் அன்னம் ஷாப்பில் கூட கிடைக்குது. இது போட்டிங்கன்னா ரைத்தா நல்ல தைப்பச்சடி வாசமாக இருக்கும். அப்புறம் தேவையான உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி, எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு.
இதில் வந்து தயிர் போட்டுடலாம். தயிர் கூட எப்படி உறைய வைக்கிறதுலாம் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருக்கேன், இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்கேன், யூடியூப்லேயும் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ நம்ம ஊற்றிக்க வேண்டியதான். நல்லா பால் வந்து வெது வெதுன்னு இருக்கணும், இருந்ததுனாலே தயிர் சீக்கிரம் சட்டுன்னு உறைஞ்சிரும். இப்போ புதினா எல்லாம் போட்டுடலாம், கொத்தமல்லியும் போட்டுடலாம், அப்புறம் சோம்பு, சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன், அப்புறம் பூண்டு, இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் கொஞ்சம் உடச்சிட்டு போட்டுக்கிட்டால் நல்லா அரைப்படும். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இன்றைக்கி இண்டஸ் வேலியோட இந்த ஸ்டாக் பாட்டில் தான் வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறேன். நீங்கள் குக்கரில் வேணாலும் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நீங்கள் எவ்வளோ பிரியாணி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் போடுறேன். பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எங்கள் அன்னம்ஸ் பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் பட்டை கிராம்பு எதுவுமே நான் போடலை, எல்லாமே இதிலே கலந்துருக்கிறதுனால இதில் வந்து நம்ம எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்றபடி 1 டம்ளர்னால் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், 2 டம்ளர்னால் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். உப்பு போட்டோன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிரும். நான் பிரியாணிக்கு தேவையான உப்பு ஃபுல்லுமே போட்டுறேன். நல்லா வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு ஒரு 15-20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு அதையும் போட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு, இதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த பிரியாணி மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். வேறு எந்த ஸ்பைசஸும் போட வேண்டாம், இது ஒன்று மாத்திரம் போட்டாலே போதும். இப்போ பீன்ஸ் போட்டுக்கலாம், கேரட் ரெண்டையுமே போட்டுடலாம். இப்போ பட்டாணி, பச்சை பட்டாணி இருக்குல்லையா, அதையும் போட்டுக்கலாம். இப்போ 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிடுறேன். ஏன்னா 2 டம்ளர் அரிசி, அதுக்கு வந்து நான் ஓப்பன் குக்கிங்கில் பண்ணுறதுனால 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மிக்சிலையும் கழுவி வச்சுருக்கேன், அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மூடியால் மூடி வேக விட்டுடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம், நல்லா கொதி வந்துருச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை குறைச்சி வச்சிடணும், இல்லாட்டா தண்ணி வற்றி போயிடும், வேகாது. இப்போ திறந்து பார்க்கலாம், பாருங்க நல்லா மலர்ந்து வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் போட்டுடலாம். நெய் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த ஹீட்லேயே வெந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக இருக்கு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா உதிரி உதிரியாக புலாவ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டாக் பாட்டில் பாருங்கள் எப்படி உதிரியாக பொல பொலன்னு இருக்கு புலாவ். நம்ம குக்கரில் பண்ணால் கூட அப்படி குழஞ்சி போயிடும், சூப்பராக வந்திருக்கு. இப்போ பாயாசத்துக்கு தேவையான பொருள்லாம் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசியும் சேமியாவும் சேர்த்து தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஜவ்வரிசி, சேமியா, அப்புறம் அதுக்கு தேவையான சீனி, நெய், ஏலக்காய், குங்குமப்பூ, முந்திரி, திராட்சை, இவ்வளோ தான். இப்போ இந்த பாயசத்தை வந்து இண்டஸ் வேலியுடைய அந்த டோப்பில் தான் செய்ய போகிறேன். நல்லா கனமாக இருக்கிறதுனால பாயசம் செய்யறதுக்கெலாம் நல்லா இருக்கும். மூடியும் இருக்கிறதுனால நம்ம அப்படியே டேபிளில் சர்வ் பண்ண கொண்டு போய் வச்சிடலாம். அதில் வந்து நெய் ஊற்றிக்கிறேன். நெய் உங்கள் இஷ்டம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு ஊற்றிக்கலாம்.
இதில் இப்போ முந்திரியை முதல்ல போட்டுடலாம். கொஞ்சம் வறுபட்டதும் திராட்சையை போட்டுக்கலாம். இப்போ முந்திரி நல்லா ப்ரௌன் ஆகிட்டே வருது. இப்போ கிஸ்மிஸையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யில் ஜவ்வரிசியை போட்டுக்கலாம். நான் குட்டி ஜவ்வரிசி டிமார்ட்டில் கிடச்சிது, அதுதான் வாங்கியிருக்கேன். நல்லா பொரியட்டும். இப்போ சேமியாவையும் போட்டுக்கலாம். இனிமேல் ஃபெஸ்டிவல் எல்லாம் வரப்போகுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாயசம் செஞ்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இந்த மாதிரி பாயசம்லாம் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். பாருங்க நல்லா பொரியணும். கொஞ்சம் தண்ணியை வெது வெதுன்னு சுட வச்சுக்கலாம். ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, லைட்டாக வெது வெதுன்னு வந்தாலே போதும். இப்போ வெது வெதுன்னு வந்துருச்சு. இதை அப்படியே இதில் ஊற்றிடலாம். இது நல்லா வேகட்டும். பொரிஞ்சிருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ ஏலக்காய் இடிச்சுக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம். அந்த ஃப்ரெஷ்ஷாக ஏலக்காய் இடித்து போட்டால் நல்லா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஜவ்வரிசியும் சேமியாவும் வெந்துருச்சு. டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் தான், நம்ம நெய்யில் பொரிச்சிட்டு போடுறதுனால டக்குன்னு வெந்துடும். இப்போ பால் தான் ஊற்றுறேன். இதுவும் காய்ச்சின பால் தான். உங்களுக்கு எவ்வளோ பாயசம் வேணுமோ அதுக்கு பார்த்து ஊற்றிக்கங்க. அப்படி வந்து உங்களுக்கு இறுகி போச்சுனாலும் அப்புறம் கூட நீங்கள் வந்து பால் ஊற்றிக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த தட்டி வச்சுருக்கோம் இல்லையா ஏலக்காய் பொடி, அதை போட்டுக்கலாம். அப்புறம் குங்குமப்பூவையும் போட்டுடலாம். குங்குமப்பூ இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா சும்மா ஏலக்காய் பொடி மாத்திரம் போட்டாலே போதும். சேமியா ஜவ்வரிசிலாம் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து சீனியை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே சீனி போட்டுட்டோன்னா வேகாது. கொஞ்சம் சீனி நிறுத்தி வச்சுருக்கேன், பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். டேஸ்ட் பார்த்தேன், சீனிலாம் கரெக்டாக இருக்குது. ஒரு 1/4 கப் அளவுக்கு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா எல்லாம் வெந்துருச்சு, சீனியும் கரைஞ்சிருச்சு. முந்திரி ஏலக்காய் போட்டுடலாம். அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அது வந்து ஆற ஆற இறுகிடும். அப்புறம் நம்ம சர்வ் பண்ணுற நேரம் கெட்டியாச்சுன்னா பால் ஊற்றி நம்ம கொஞ்சம் தண்ணி ஆக்கிக்கலாம். இப்போ பாயசம் ரெடி. இன்றைக்கி லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் ஜவ்வரிசி சேமியா பாயசம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபிஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.